நஃபி வ்ளாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிமெண்ட் ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் ஜன்னல் இல்லைன்னா செவுறு, இதில் டைரெக்டாக கொசு வலையை எப்படி ஒட்டுறது, வெல்க்ரோ ஆணி அடிக்காமல் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஒட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஜன்னல் தான், இதுக்கு டோர் கூட இல்லை. அதில் நாங்கள் வந்துட்டு கொசு வலையை ரீயூஸ் பண்ணி நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கிறோம் என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் கூட இல்லை. நிறைய பித்து வீட்டில் இந்த மாதிரி சிமெண்ட் ஜன்னல் இருக்கும், அவங்கெல்லாம் கொசு வலையை அடிக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அடிச்சிருக்கோம், இதில் இது எப்படி ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி வந்துட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி போய் நான் காமிக்கிறேன், அது எப்படி ஒட்டியிருக்கேன், என்ன மாதிரி ஸ்க்ரீன் நான் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்கள் ஜன்னல் மேலே ரொம்ப மேலே இருக்குது. இந்த கொசுவில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா குழந்தைங்களுக்கெல்லாம் தொட்டில் வாங்கும் போது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதோட ஒரு கொசுவில் எக்ஸ்ட்ராவாக வரும் பார்த்தீங்களா, அந்த கொசு வலையை தான் நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி அந்த விண்டோக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கூட அந்த மிக்கி மவுஸ் அந்த டிராயிங் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு ஜன்னல் இருக்குது எங்கள் வீட்டில், அந்த ரெண்டு ஜன்னலுக்குமே அந்த கொசு வலையை தான் கட் பண்ணி ரீயூஸ் பண்ணி நாங்கள் ஒட்டியிருக்கோம். ஒரு கம் போட்டு தான் ஒட்டியிருக்கோம். அது என்ன கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்ததாக நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க நல்லா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டூ வீலரில் எல்லாம் சீட் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது எஸ்ஆர் க்ளூன்னு சொல்லுவாங்க, சிந்தட்டிக் ரப்பர் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மை வச்சு தான் நான் வந்துட்டு பின்னாடி நான் ஒட்டியிருக்கேன். இது நீங்கள் இது ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், இது நல்லா இருக்குது, யூஸ் பண்ணதுனால நல்லா இருக்குது, நல்லா ஒட்டியிருக்கு. நாங்கள் ஒட்டியும் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது, இன்னுமே கொஞ்சம் கூட கழுண்டு வரவே இல்லை, நல்லாவே யூஸ் ஆகுது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸு, 200 ml 90 ரூபீஸு. நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பில் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாவே இந்த க்ளூ கிடைக்கும், எஸ்ஆர் க்ளூன்னு சொன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொசு வலையை டைரெக்டாக சிமெண்ட் வாலாக இருந்தாலும் சரி, இல்லை சிமெண்ட் ஜன்னல் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிடலாம். நாங்கள் கடையில் இந்த கொசு வலையை ஒட்டுறதுக்காக நாங்கள் கேட்கும் போது அவங்க இது தான் சஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, நிஜமாகவே நல்லாயிருக்கு. நீங்கள் வெல்க்ரோவோ இல்லை ஆணி அடித்தோ ஒட்ட முடியல அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒட்டலாம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.